வெல்கம் டு அவர் சேனல் மனோநாசிரியர். இந்த இடம் நம்ம என்னுடைய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நாளைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்றும்ப தமிழக அரசு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த விடலில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மனோநாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா, உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆல்ரெடி ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தமிழகம் முழுவதும் நாளை வந்து பார்த்திங்கன்னா ஓணம் செலிப்ரேஷன் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் நாளைக்கு வந்து விடுமுறை கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கோவை மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நாளை வந்து பார்த்தினா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று கோவை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதால் நாளை கோவை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் அவர்கள் வந்து பார்த்தினா ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் ஆண்டுதோறும் ஓணம் பண்டிகை என்பது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழக கேரள எல்லையான கோவை மாவட்டத்தில் கேரளாவை சார்ந்த மலையாள மக்கள் அதிகமாக வசித்து வருகின்றனர். அதே போல் அரசு அலுவலகங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் மலையாள மக்கள் ஏராளமாக பணிபாற்றி வருகின்றனர். இதனால் கேரள மாநிலத்திற்கு அருகில் உள்ள கோவையில் கடந்த 10 நாட்களாகவே ஓணம் பண்டிகை வருவதையொட்டு பள்ளி கல்லூரிகள் தனியார் நிறுவனங்கள் கொண்டாட்டம் களைகட்டி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் நாளை 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேதி ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை நாளாக அறிவிப்பை ஒன்றை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி அவர் குமார் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதனை ஈடு செய்யும் வகையில் செப்டம்பர் 2ஆம் தேதி சனிக்கிழமை அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் முழு பணி நாளாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியாக கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் ஆகஸ்ட் 29ஆம் தேதி நாளை 5 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கேரளாவில் ஓணம் பண்டிகை வருந்தோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவது வழக்கம். இந்த ஓணம் பண்டிகையினையொட்டி தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் விடுமுறை விடுவது வழக்கம். தமிழக அரசு அறிவுறுத்தலின் பேரில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளனர். அந்த வகையில் ஓணம் பண்டிகையினையொட்டி நாளை தினம் 5 மாவட்டங்கள் அதாவது ஆகஸ்ட் 29 செவ்வாய்க்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ சென்னை, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் அன்றைய தினம் பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் இயங்காது. கடந்த ஆண்டு ஓணம் பண்டிகைக்கு 9 மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 5 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 மாவட்டங்களில் மட்டும்தான் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. ஸோ இதுக்கான ப்ரூப் வீடியோ நல்ல பிளே ஆகும். வீடியோ பிடித்த ப்ராடக்ட் ஷேர் பண்ணுங்கள். மாணவநாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் நிறுவனங்களுக்கு நாளை விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை ஆட்சியர் வெளியிட்டிருக்கிறார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் நாளை பள்ளி கல்லூரி மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் நாளை விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு நாளை பள்ளி கல்லூரி மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதாக ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் நாளை விடுமுறையும் மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருப்பதாக ஆட்சியர் மு அருணா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்த விடுமுறையை ஈடு செய்ய செப்டம்பர் 2ஆம் தேதி அலுவலகங்களும் கல்லூரி பள்ளிகள் இயக்கப்படும் எனவும் ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார்.